ஹாய் ஹலோ, நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் போடுறோம். கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்னடா இவன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. 2021 உலகின் சக்தி வாய்ந்த, அதாவது செல்வாக்கு மிக்க 100 நபர்களோட பட்டியலை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேகசின் வந்து ரிசர்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க யார் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்கனால் மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆன அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது நம்ம நாட்டோட பிஎம் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி. அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீரம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அடார் பூனாவல்லா. இந்த 3 பேர் தான் இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆன அந்த மக்கள் செல்வாக்கு மிகுந்த 3 நபர்கள். சிஎன்என் ஜேர்னலிஸ்ட்டு ஜக்காரியா வந்து என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி இவங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய வலிமையான தலைவர் பிரதமர் அப்படிங்கிற இடத்துல வந்து மோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியா சைனா இந்த நாடுகள் கூட வந்து வந்த பிரச்சனைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார், அது மட்டும் கிடையாது அதே மாதிரி கொரோனா இஷ்யூ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஜக்காரியா எழுதியிருக்கிறாரு. அதில் ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பர்கா தத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜியை பற்றி என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலே வந்து உக்ரத்தின் முகம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆணாதிக்க கலாச்சாரத்தில் வந்து தனக்குன்னு தனி வழியை உருவாக்குனவங்க மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அரசியலில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட வறுமை தான். இளமை காலத்தில் ஏற்பட்ட கடுமையான வறுமை, பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. பால்பூத்து வியாபாரியிலேருந்து பல வேலைகளை செஞ்சு தான் இன்றைக்கி அரசியலில் வந்து அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்களோ இல்லையோ தவிர அரசியலில் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர், ஒருத்தர் மனைவியாக இருப்பாங்க அல்லது தாயாக இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு ஒரு முறையிடையும் இருப்பாங்க. ஆனால் அந்த எந்த அடையாளமும் இல்லாமல் அரசியலில் வந்து தனித்துவம் ஒரு யூனிக்கோடு இருக்கக்கூடியவங்க தான் மம்தா பானர்ஜி. அந்த அடிப்படையில் மூணாவதாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடார் பூனாவல்லா. இவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, COVID-19 பாதிப்பு வந்தபோது உலகத்துக்கு தடுப்பூசியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்த சீரம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிறுவனத்தோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தலைவராக இருந்தது தான் இவரோட மிகப்பெரிய அடையாளம். இவங்க மட்டும் கிடையாது, இன்றைக்கி அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஜோ பைடன், அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், அது மட்டும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸு, சீனாவோட அதிபர் ஜின் பிங்கு, அதே மாதிரி ஹாரி மேகன். இதை விட இன்னொரு முக்கிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாலிபான்கள் படையிலிருந்து இணை அந்த படையோட இணை நிறுவனர் முல்லா அப்துல் ஹனி அப்படிங்கிறவரோட பேரும் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இது மாதிரி ஒரு 100 பேரோட பேரை வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது.